இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மோட அவர் பேச போகிற வார்த்தை என்னென்றால், தீர்க்கதரிசன புத்தகம் 62 அதிகாரம் 8 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 62 அதிகாரம் 8 வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடே, உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஹவுலிய ஒரு உடன்படிக்கை பண்றாரு பாருங்க. ஹவுலூயா, இன்னைக்கு இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் கொடுக்கிற வாக்கு தத்தை இதுங்க. ஹவுலூயா, ஹவுலி அவர் ஆணையிடுகிறார், உன்னோட உடன்படிக்கை செய்கிறார். நம்ம சொல்லல இல்ல, ப்ராமிஸா நான் இந்த காரியத்தை உங்களுக்காக பிரதர் செய்வேன், சிஸ்டர் இந்த காரியத்தை ப்ராமிஸ் உண்மையாகவே நிச்சயமாக நான் செய்வேன் என்று நாம் மனிதர்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய வல்லமை உள்ள உயர்த்தின் மேல அவருடைய கரத்தின் அந்த கிரியைகள் பாருங்க, அவர் எப்படி ஆணையிடுகிறாராம், கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள உயர்த்தின் மேலும் ஆணையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு என்னோட அவர் இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? இனி உன் தானியத்தை என்ன செய்யக்கூட மாட்டேன், நான் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடுக்க மாட்டேன், உன் கையின் பிரயாசத்தின் பலனாகிய திராட்சை ரசத்தை அந்நியர் குடிப்பதில்லை. நீதான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மகனே மகளே, இனி உன் தானியத்தை உன் ஆசீர்வாதத்தை சத்துரு பிடுங்க முடியாது. ஒருவேளை இத்தனை வருடங்களாய், இத்தனை மாதங்களாய், நாட்களாய் உன் பிரயாசத்தின் பலனை நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாய், நீ கையின் பிரயாசத்தின் அதன் பிரதிபலனை அனுபவிக்க விடாதபடி சத்துரு பல நேரத்துல அவள் லூய கொள்ளை கொண்டு போய் கொண்டிருந்திருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதம் 2020 வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், இப்பவே அதை கிளைம் பண்ணிக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பவே அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த வார்த்தையை ருசி பண்ணிக் கொள்ளுங்க. இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் தேவன் கொடுக்க மாட்டார். இனி நீ கைது செய்கிற மேலே அந்த திராட்சை ரசத்தை அந்த பிரதிபலனை அந்நிய புத்திரர் என்ன செய்வதில்லை, குடிப்பதும் இல்லை என்று அவர் வாக்கு கொடுக்க ஆணையிடுகிறார். அவர் சாதாரணமாக அனுப்பிடல, தனது வல்லமை உள்ள உயிர்த்தின் மேலும் தமது வலது கரத்தின் மேலும் அவர் ஆணையிடுகிறார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அவருடைய வேதத்தில் நாம் இப்படியை வாசிக்கிறோம். சங்கீதத்துல அவருடைய வலது கரம் என்ன செய்யுமா, பராக்கிரம் உள்ளது, அவருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது, அவருடைய வலது கரம் பராக்கிரமான காரியங்களை செய்யும் என்று. ஹல்லேலூயா. இன்னும் எசாயா 41:10 பார்க்கிறோம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாப்பம். இந்த வலது கரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார், அவருடைய வல்லமை உள்ள வீட்டுல நமக்கு ஆணையிட்டு இருக்கிறார், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தெய்வம். எப்படி என்றால், நமக்கு இவ்வளவு நாளும் இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்து கொண்டிருந்திருக்கிறான், சத்ரு கெடுத்து கொண்டிருக்கிறான், சத்ரு என்ன செய்திருக்கான், பட்சித்து கொண்டு இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இந்த நாளில இந்த வார்த்தையின் மூலமா உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில விசேஷித்த அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நான் பிரதர் சிஸ்டர் நான் இவ்வளவு நாளா உழைச்சி 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 என் கையில எதுவுமே இல்ல, நான் நூலா அப்படியே என்ன செய்ய இழைச்சு போயிட்டேன், என் கையில என் பையில எதுவுமே ஹல்லேலூயா வந்து சேரல என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது உங்களை பார்த்து. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய கண்களுக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு லா வச்சிருக்கிறார்ல, ஒரு ஆசீர்வாதம் தர அவர் விரும்புகிறார். ஆசீர்வதிப்பதை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் பிரியம், உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பதுதான் பிரியம். அதுக்கு மேல அவர் கட்டளை கொடுக்கிறார், நீ என்னுடைய கற்பனைகளை கை கொள்வாய் என்றால் நீ நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து பலிக்கும். சோ நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும், தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, தேவனுக்கு அருவறுப்பான காரியங்களை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்துல முதல் வார்த்தைகளை முதல் வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது,
கிதியோன் என்ற ஒரு மனிதனை அங்க பார்க்கிறோம். அந்த 6வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு தேவனுக்கு முன்பதாக பொல்லாப்பானதை செய்தார்கள். அந்த பொல்லாப்பை அவர் என்ன செய்தார், தேவன் பார்த்தார். அது நிமித்தம் அவர்களுடைய விளைச்சலை என்ன செய்தார்களாம், மீதியானவர்களுடைய கரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இந்த மீதியானியர்கள் என்ன செய்வார்களாம், அவர்களுடைய விளைச்சல் அப்படியே கொழுத்து இந்த கதிர்கள் அறுக்கும் பொழுது கோதுமையை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அறுப்பு காலத்துல கரெக்டா அந்த டைம்ல வந்துருவாங்க பாருங்க. அமலேக்கிய கிழக்கத்திய புத்திர மீதியானியர் இவர்கள் வந்து அவர்களுடைய விளைச்சலை கெடுத்து போடுவார்கள். அவர்கள் அழகா என்ன செய்யறாங்க, எல்லாவற்றை அனுபவிக்கலாம் என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, இந்த மீதியானியர் வந்து அவர்கள் எப்படி வருவார்களாம், வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்களாம். அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்களுடைய ஒட்டகங்கள் ஏராளமா இருக்கும். ஒட்டகத்துல ஏறி கழுதைகளை ஏறி வெட்டுக்கிளிகள் பாருங்க, வெட்டுக்கிளி பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேசத்தை அப்படியே மூடிடும். ஹல்லேலூயா, பழையப்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த கொள்ளை நோயில ஒன்று வெட்டுக்கிளி, லோக்கஸ்ட். ஹல்லேலூயா, இந்த வெட்டுக்கிளி என்றால் அது என்னது, கெடுக்கிறது, விளைச்சலை கெடுக்கிறது. பாருங்க, இந்த வெட்டுக்கிளிகள் வந்து என்ன செய்யுமா, ஓ இந்த வெட்டுக்கிளிகளை போல இந்த கிழக்கத்தை புத்திரரும் மீதியானிஸ் அமலேக்கிய அந்த ஜாதிகள் அந்த என்னது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடத்துல வந்து அவர்களுடைய விளைச்சலை என்ன செய்வார்களாம், பட்சித்து போடுவார்கள், கெடுத்து போடுவார்கள். இவர்கள் அந்த பலனை அனுபவிக்க முடியாதபடி செய்து விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, ஏன் அப்படி நடந்துச்சுன்னா, அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக பொல்லாப்பான காரியத்தை செய்ததுனால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஓவால சத்ருவின் கரத்துல ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள், ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய தெய்வத்தை வணங்க கூடாதுன்னா அதைதான் செய்யறாங்க. அந்நிய தெய்வ ஜனங்களோடு கலவாதங்கள் சொன்னா அதைதான் செய்யறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனங்களை மணந்து விவாகம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, அதைதான் செய்யறாங்க. ஹல்லேலூயா, அந்நிய ஜாதியாருடைய கிரியைகளை கை கொள்கிறார்கள், பாகால்களை சேவிக்கிறார்கள், தேவனுடைய கட்டளைகளை மறந்து விடுகிறார்கள். அதனால கொஞ்ச காலம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மீதியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அந்த மீதியானுடைய கரத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு நன்மை கூட கோதுமையை அவர்கள் அந்த விளைச்சலை அவர்கள் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்கவில்லை. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம், முறையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். முறையிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அங்கு ஒரு மனிதன் அனுப்புகிறார், அவனுடைய பேர் தான் கிதியோன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பாருங்க இவன் என்ன செய்கிறான், அந்த கிதியோன் அதற்கு முன்பதாகவே அந்த மீதியானவர்களை முறியடிக்கும்படி தன்னுடைய ஆலைகளை அந்த கோதுமை விளைச்சல்களை ஓ அவர் எதிர்த்து அந்த மீதியானிற்கு எதிராக அந்த கிதியோன் எதிர்த்து நின்று அந்த போரடித்துக் கொண்டிருக்கிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி நிற்கும் பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிறார், கிதியோனை நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான், நீ இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நான் என்ன செய்வேன், ஒன்ன கொண்டுதான் உன்னுடைய ஜனங்களை என்ன செய்ய போகிறேன், விடுவிக்க போகிறேன். மீதியானியரின் கைக்கு உன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவிக்க போகிறேன், நீ இருக்கிற பலத்தோடு போ என்று அங்க கிதியோனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அவ்வளவு நாளும் எத்தனை வருஷம் அவர்கள் அந்த முறையிட்ட அந்த கத்தரிடத்தில் முறையிடுகிறதுக்கு முன்பதாக எத்தனை வருஷம் அவர்கள் கோதுமை விதைத்தார்களோ அத்தனை வருஷமும் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த விளைச்சலை அனுபவிக்க முடியலங்க. கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க, கர்த்தர்களுடைய கண்ணீரை கேட்டு அவர்களுடைய அந்த விடுதலை, அன்றைக்கு அந்த கிதியோனை கண்டு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அவர்கள் பச்சித்த அந்த வருஷத்தின் விளைவை திரும்ப கர்த்தர் கொடுத்தார். எந்த அளவுக்கு எத்தனை வருஷம் அவர்கள் அந்த விளைச்சலை இழந்தார்களோ, அந்த பிரதிபலனை அனுபவிக்காமல் இருந்தார்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தாராம், திரும்ப விளைச்சலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் நம்ம எஸ்ஐயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்துல நாம் பார்த்தோம், இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடு,
ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்க தரிசனத்துல நாம் பார்க்கிறோம், பச்சை கிளி விட்டதை, வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை, முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று ஒவ்வொரு பூச்சிகள் அங்கு வந்து என்ன செய்கிறது, அவருடைய விளைச்சல்களை அறிந்து போடுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள் கடந்து வர போகிறது. ஒன்றே ஒன்று செய்யுங்க, தேவனுக்கு இஷ்டமானதை செய்யுங்க, அது ஒண்ணு செய்யுங்க. என் அப்பனுக்கு எது பிரியமோ, என் டேடாவுக்கு எது இஷ்டமோ, என் டேடி எது விரும்புறாரோ, அதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. தேவனுக்கு பிரியமா நடந்து பாருங்க. தேவனுக்காக அந்த காரியத்தை ஒதுக்கி விடுகிறேன். இது கெட்ட காரியம், இது அருவருப்பானது, தேவன் விரும்பாத காரியம். இதை தேவனுக்காக நான் என்னை வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறேன். இனியும் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த கொல்லப்பான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நீ செய்ய மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இப்பொழுது ஒப்பு கொடுக்க முடியுமா? ஒப்பு கொடுக்கிற இந்த நொடியில இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஏசாய 62 அதிகாரம் 8 வசனம் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. கையில இதுவரை ஒண்ணு இல்லாம இருக்கிறீங்களா? ஓ பிரயாசத்தின் வளரை எதுவும் அனுபவிக்க முடியாம இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களுடைய விளைச்சலை திரும்ப அவர் பரிபூர்ணமாய் பல மடங்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் அந்த ஆசீர்வதித்து கொடுத்தார். அவர் சொன்னாரு, நீங்க திராட்சரசத்தின் விளைனை வேற ஒருத்தன் அனுபவிக்க மாட்டான், மீதியான வரமாட்டாங்க, கிழக்கத்தை உத்தர வரமாட்டாங்க, அம்மோனியர் வரமாட்டாங்க. என் தேவன் உங்களுக்கு, நீங்க நான் அதை அனுபவிக்க போறீங்க, நீங்க நான் விதை விதைத்து அதன் பிரதிபலனை அனுபவிக்க போறீங்க என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார், ஆணை இடுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய சம்பாத்தியங்கள், ஹல்லேலூயா, உங்களுடைய இந்த ஆசீர்வாதங்களை சத்ருக்கு எடுத்து கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு மெடிசன் வாங்கி 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 ஏதோ ஒரு இது அளவுல நமக்கு செலவுகள், வீண் பண அழிவுகள். கர்த்தருக்கு கொடுங்க. முதலாவது இந்த காரியத்துல எல்லாம் நாம் கவனமா இருக்கும் பொழுது தேவன் கொடுத்த அந்த வருமானத்துல கர்த்தருக்கு உரிய பாகத்தை எடுத்து வைத்து விட்டு தேவ ஊழியர்களை தாங்குங்க. கர்த்தர் என்னென்ன கட்டளைகள் செய்திருக்கிறாரோ, நமக்கு சொல்லியிருக்க அதை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீங்க அதற்கு கை கொள்ளும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய தலைமையில் பலிக்க போகிறது. உங்களுக்கு தெரியும் நீங்க என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு விரோதமா, என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கீங்க என்று உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்துல தேவ சமூகத்துல அதை அறிக்கை செய்து நீங்க விட்டு விடுவீர்கள் என்றால் இந்த மாதத்தில், இந்த மாதத்தில் தேவனுடைய கிரியையை நீங்க பார்க்க போறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுடைய தலைமை பலிக்கும். இந்த பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்கு முன்பதாக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 128:3-4 வசனத்தின்படி உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், உனக்கு வாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ அநேகருக்கு கொடுக்கிறவனாய், கர்த்தர் கொடுக்கிறவனாய் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நீயோ கடன் வாங்குவது, ஒருவேளை இதுவரை நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கீங்களா பிரதர் அண்ட் சிஸ்டர், தயவா நான் உங்களிடத்துல கேட்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் யாரோ ஒருவரோடு இந்த செய்தியை பேசி கொண்டிருக்கிறார், திட்டவட்டமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். இனி நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. அப்பாவுக்கு கொடுக்க வேண்டியது அப்பாவுக்கு கொடுத்துருங்க. அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுங்க. நிச்சயமாக அந்த வெரி ஈஸி, பட் அதை நம்ம விடாம முரண்படியா பிடிச்சிட்டு பிடிவாதமா சில காரியங்களை என்னால முடியவில்லை, என்னால விட முடியல, அதனால நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போன பாருங்க. இஸ்ரோவிய ஜனங்களுக்கு அவ்வளவு கட்டளைகளை கொடுத்தும் அவர்கள் கேட்கல. ஆனா கொஞ்ச காலம் என்ன செய்தாரு, அவர் சத்ருடைய கரத்துல கொடுத்தார், கொடுத்துட்டு அவர் வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், உன் சத்ருக்கள் உன் ஆகாரத்தை சத்ருக்கடத்துல கொடுக்க மாட்டேன். இது நான் 100% ஷூரா உன் மேல, நான் என் வலதுகரத்தின் மேலும் என்னுடைய வல்லங்கள உயர்த்தின் மேலும் நான் உனக்கு ஆணை எடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தங்களோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? அர்ப்பணிப்பீங்களா? இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தை என் தலைமையில பலிக்கணும், என் கையின் பிரயாசத்தை நான் தான் சாப்பிடணும், என் பிள்ளைங்க சாப்பிடணும், என் குடும்பம் சாப்பிடணும், என்னுடைய பேரண்ட்ஸ் கொடுக்கணும். ஹாலோவி. எத்தனை பேரு சம்பாதித்து தங்களை பாதுகாத்த, தங்களை வளர்த்த பேரண்ட்ஸ் கூட கொடுக்க முடியாம ஏதோ ஒரு விதத்துல சத்ரு அழித்து கொண்டிருக்கான். அந்த அழிவை கர்த்தர் உடைத்து அந்த சத்ருவின் கரத்திலிருந்து உங்களுடைய பிரயாசத்தின் வலை நீங்கள் அனுபவிக்கும்படி
உங்களுக்கு அதை திரும்ப தரப்போகிறார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறவள் ஆமென் என்று சொல்லுங்க, ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா! இப்பொழுதே அது நடக்கும். அவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா! இந்த நேரத்துல தேவ செய்திக்காக நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறத நீங்க காண போறீங்க. இந்த நேரத்துல நான் கண்களை மூடி தேவ செய்திக்காக நான் ஜெபிப்போம். முடிவு ஜெபத்திற்காய் ஜெபிப்போம். ஊழியங்களுக்காய் ஜெபித்து நான் முடிக்க போறேன். கர்த்தர் நிச்சயமாக நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காரியத்தை நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க. அவருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்படுவோம், அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார்.